வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர்பிடி தமிழ். இன்னைக்கு நீங்க நம்ம பிஆர்பிடி தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஹாலோகிராம் ப்ரொஜெக்டரை செய்யறது. சரி வாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர். அது ஒரு 3D மாதிரி நம்மளுக்கு தெரியும். இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ரொட்ராக்டர் எல்லா ப்ரோசர்க்கில் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் டேப், ஒரு லெட் பென், ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல், லாங் சைஸ் ஸ்கேல், சிசர்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள் ஏ4 ஷீட்டில் அதில் டாப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 21 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சு, எனக்கு வந்து நான் வந்து 10.5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆஃப் இது கிடச்சிருச்சு. இப்போ இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். 29 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சு, நான் 14.7 எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடையும் நான் இதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லைன்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டில் நான் சொல்கிற டிகிரிஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 0, 72, 144, 216, அப்புறமா 288. இந்த டிகிரிஸ்லாம் அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறமா அந்த டாட்டை வந்து இன்னொரு தடவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 9 சென்டிமீட்டர் லைன் வந்து சென்ட்ரல் லைனோட கனெக்ட் ஆகி அந்த டாட் இருக்கிற சைடாக போகிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். 9 சென்டிமீட்டர் லைன்ஸோட எண்டில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கும். இது 5 சென்டிமீட்டர், அங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சோடனே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்து அது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி போகிறோம். 4 சைடு வெயிட் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த டயக்ராம் கிடைக்காது. இப்போ நம்ம அவுட்லைன்ஸையும் உள்ள 9 சென்டிமீட்டர் லைன்ஸ் ட்ரா பண்ண சொன்னேன்ல, அதையும் அதுக்கப்புறம் நடுவில் இருக்க அந்த டயக்ராமையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பண்ணுறேன்னா, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லேயே ஃபஸ்ட்டு பண்ணிட்டோன்னா அது அதில் ஏதாவது தப்பாக பண்ணிட்டோன்னா அந்த பேப்பர் வேஸ்ட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஏ4 ஷீட்டில் பண்ணிட்டு பண்ணோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரெஸ் எடுக்க. இப்போ நம்ம அதை ட்ரேஸ் கரெக்டாக எடுத்துட்டோம். பேப்பரை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க சைடு மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாதிரி நீங்கள் எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த நடுவில் இருக்கிற அந்த டயக்ராம் மட்டும் நம்மளுக்கு வேண்டாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கோம். அதில் வந்து நம்ம லைன் போட்ட இடத்துலலாம் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 9 சென்டிமீட்டர் போடுற
போட்ட இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வெச்சுக்கலாம் கடைசி ரெண்டு இடம் மட்டும் நம்ம கட் பண்ணிருவோம் அத மட்டும் நம்ம ட்ரான்ஸ்பரன்ட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் நான் ஏன் ட்ரான்ஸ்பரன்ட் டேப் சொல்றேனா வேற ஏதாவது பிரவுன் டேப்லாம் யூஸ் பண்ணீங்கனா நமக்கு ஹாலோகிராம் கரெக்ட்டா வராது இது யூஸ் பண்ணா கரெக்ட்டா ஹாலோகிராம் வந்துரும் சோ ஒட்டி முடிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு பிரமிட் ஷேப் நமக்கு கிடைக்கும் சோ வாங்க फ्रेंड्स இது எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स ஃபர்ஸ்ட் இந்த ஹாலோகிராம் வீடியோ செய்ய ஒரு இருட்டான பிளேஸ்ல செட்டப் பண்ணிக்கலாம் முதல்ல YouTubeல போய் சர்ச்சில் ஹாலோகிராம் வீடியோஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சாச்சு இப்போ இது உங்களுக்கு 3D மாதிரி தெரியும் இதோட சயின்ஸ் என்னென்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்தும் பேக் சைட்லேருந்தும் லைட் ரேஸ் உள்ளே வர்றதுனால அது நம்மளுக்கு ஒரு 3 டைமென்ஷனல் மாதிரி தெரியும் இதுக்கு பேர் தான் இன்டர்ஃபியரன்ஸ் இதை நம்ம சோப் பபுள்ஸ்லேயும் பார்க்கலாம் ஒரு ஒரு சைட்லேருந்து பார்க்கும் போது ஒரு ஒரு கலராக இருக்கும் அதே ரியாக்ஷன் தான் இதுலேயும் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோனா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்